ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வாட்சர். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லிங் மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் கூட வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போற நம்ம ஹீரோயின், அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு. பட் அவன் உண்மையாவே அவளை ஃபாலோ பண்றானா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லோக்கல் கேண்டி, நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். இப்ப கதைக்குள்ள போலாமா? கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் தன் ஹஸ்பண்ட் கூட நியூயார்க்ல இருந்து ரொமானியாக்கு வராங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால இந்த ஊருக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன். ஹீரோயினுக்கோ ரொமானியன் லாங்குவேஜ் தெரியாது, பட் ஹீரோவுக்கு ரொமானியன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். சோ எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அவங்களுக்கு அலாட் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க ஸ்டே பண்ணிட்டுறாங்க. வந்த டயர்ட்ல அவங்க நல்ல தூக்கத்துல இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. முடிச்சுட்டு தூக்கம் வரலையே, கொஞ்சம் பால்கெட் பக்கம் இருந்தாலும் அவன் நம்மளதான் பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தானாவே தூக்கம் வர அப்படியே தூங்கி போயிடுறா. மறுநாள் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ அங்க இருக்கிற லாங்குவேஜ் யாவது கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஃபார்ம்ல லாங்குவேஜ் கத்துக்கிறா, ரொமானியன் லாங்குவேஜ். அப்ப அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஷாக்கிங்கா பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. பட் இவ புதுசு இல்லையா, எதுக்காக யாரு கத்துறாங்க அப்படிங்கறத போய் டக்குன்னு விசாரிச்சிட முடியாது இல்லையா. சோ அவ அப்படியே அமைதியா இருந்துடுறா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா, சரி இந்த ஊர் எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு சுத்தி பாக்கலாம்னு காலையில கிளம்பினவ நைட்டு தான் வீடு வந்து சேர்றா. வீட்டுக்கு ஹீரோயின் வந்துடுறா. பட் இன்னும் ஹீரோ வேலையிலேருந்து வரல, என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி நேத்து ஒருத்தர் நம்மள பாக்குற மாதிரி இருந்துச்சுல, அவன் உண்மையாவே நம்மளதான் பாக்குறானா, அவன் இப்போ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல அவ திரும்பவும் போய் ஜன்னல் பக்கமா நின்னு பாக்குறா. அப்ப அதே மாதிரி நேத்து என்ன பொசிஷன்ல நின்னானோ அதே மாதிரி ஆப்போசிட்லயும் அவன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவரு கேஷுவலா விட்டுறாரு. சரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு டின்னருக்கு போலாம், ஒரு ஹோட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு. உங்க கீழே இறங்கி போயிருப்பாங்க, இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல பயங்கரமா ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு இல்லையா, இதை ஹீரோயின் கேட்டிருப்பா இல்லையா. சோ அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு பொண்ண ஒரு சீரியல் கில்லர் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான தகவல
ஹஸ்பண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒய்ஃபுக்கு சொல்ல, அந்த டெட் பாடியோட கழுத்துல ஆழமான கத்தி இறங்கி இருக்கிறதாவும், அது அந்த பிளம்பர் இருக்கா இல்லைங்களா அவன் வச்சிருக்க டூல்ஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கறதுனால அவனையே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கொலைக்கு காரணம் அந்த பிளம்பர் தான் அப்படின்ட்டு பிளம்பரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இத டிவி நியூஸ்ல பார்த்த ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமான பீதி, என்ன பண்றது யார் அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரா இருக்கா. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து அவளுக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணுவா. நீ ஏன் எனி டைம் இப்படியே இருக்க, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, நீ இது மாதிரி கவலைப்படுறது அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோயின், இல்ல இல்ல எனக்கு இங்க வந்ததுல இருந்து ஏதோ சரியா படல, இங்க ஏதோ கொலை எல்லாம் நடக்குது, அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் வீட்ல இருந்து ஒருத்தர் நல்ல முறைச்சு பாக்குறது எனக்கு நல்லா புரியுது, நான் சொன்னா யாரும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றா. உன்னோட ப்ராப்ளம் இதானே, நான் கண்டிப்பா சால்வ் பண்றேன், யார் அந்த வீடு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னோன்னா பால்கனியில இவங்க ரெண்டு பேர் போய் பாக்குறாங்க. ஆப்போசிட் வீடு க்ளோஸ் ஆகிதான் இருக்குது, அங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னேன்ல சும்மா யதார்த்தமா வந்து அவனும் வேடிக்கை பார்த்திருப்பான், நீயும் பாப்ப, அந்த டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணி இருந்திருப்பீங்க, வேற ஒன்னும் கிடையாது, ஒன்னெல்லாம் வந்து முறைச்சு பாக்கல. சரி இதெல்லாம் வீடு, என்னோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணிருக்காரு ஒரு பார்ட்டிக்கு, நம்ம அங்க போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறாங்க. டின்னருக்கு போனவளுக்கு அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியல, யூ பாட்ல உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட் கிட்ட இங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு, ஒண்ணுமே புரியல, இந்த டின்னர் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்க, வேற ஒன்னும் இல்லமா, இப்போ ஒரு பொண்ணு
ரீசெண்டா இறந்து போனால அதே மாதிரி ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு இறந்து போயிருக்கா, இதை யாரோ ஒரு சீரியல் கில்லர் தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற பேச்சு ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன் இவ ஏதோ கிராசரி வாங்கிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு பொண்ணை யதார்த்தமா பாக்குறா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் பண்ணிக்க ஏதோ அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, சோ அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல இவ வெளியில சுத்திட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறா, இந்த கொலைய பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல எழுதிருக்கு. சரின்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறா, இந்த சீரியல் கில்லர் யாரு, எத்தனை கொலை பண்ணிருக்கா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உலாவிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கொல்லுன்னு இருக்கான், ஓ கழுத்தையே ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் கொலை பண்ண நினைச்ச ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆயிருக்கா. அவ கொஞ்சம் இன்டர்நெட்ல பிலாகோன்னு கொடுத்திருக்கா, இன்டர்வியூ கொடுத்திருக்கா, அது எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கா. அவ கொடுத்திருந்த இன்டர்வியூல சில பல நாட்களா என்னோட பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது, என்ன யாரோ நோட்டமிடுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது நல்லாவே. அது மட்டும் இல்லாம சீரியல் கில்லர் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன கொலை பண்ணல, வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணா, அந்த ஒரு கேப்ல தான் நான் எஸ்கேப் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அவ இன்டர்வியூ கொடுத்துருக்கா. இவளுக்கா தூக்கி வாரி போடுது, ஏன்னா ஆப்போசிட் வீட்டுல இருக்கவன் இவளை என்ன நேரமும் பாத்துட்டு இருக்கா இல்லையா, இது இவன் ஹஸ்பண்டும் நம்பல, சோ அவனா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே இவளுக்கு வந்துருது. இவளுக்கு போர் அடிக்குதுன்னு மறுநாள் என்ன பண்றா, ஒரு தியேட்டருக்கு போறா. அது ஓடாத படம் போல இருக்குங்க, ஆளே இல்ல, மொத்தமே ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. இவ பாட்டுல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கா, புரியலனாலும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ பின்னாடி யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. இவளுக்கு அதே உணர்வு, யாரோ நம்மள குறுகுறுன்னு பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அவளுக்கு ரொம்ப பயம், திரும்பி பார்த்தா ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல. டக்குன்னு லைட்டா கீழே குனிஞ்சு அவனோட ஷூவை மட்டும் பாத்துறா, ரெஸ்ட் ரூம் போற மாதிரி அங்கிருந்து கிளம்பி தியேட்டரை விட்டு வெளியில வந்துடுறா. அந்தவ நேரம் என்ன பண்றா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறா. அங்கேயும் அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அவளுக்கு. டக்குன்னு பக்கத்துல நிக்கிறவனை பாக்குறா, தியேட்டர்ல பார்த்தா இல்லைங்களா அதே ஷூ, அதே மனுஷன் தான் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நல்லா தெரிஞ்சிருது. அங்க ஒரு கதவு இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த கண்ணாடி வழியா வெளியில பாக்குறான், அந்த ஆளும் கரெக்டா நேரா கதவு கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருக்கான். சோ அவளுக்கு அந்த இடத்துல பயம் வந்துருது, பயங்கர சஸ்பென்ஸா இருக்கும் அந்த சீனும். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இவ ஏதோ திருடிட்டு தான் வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தன் அவளை கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். அவங்கிட்ட ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆறா. எப்படியோ வீட்டுக்கு போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரே புலம்பா புலம்புறா. இங்க பாருங்க, ஆப்போசிட் வீட்ல இருந்து ஒருத்தன் பாக்குறான் இல்லைங்களா, அவன் தான் இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல், ஏன்னா நான் அவனை கிட்டக்க பார்த்தது இல்ல. அது மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நான் இடத்துல ஒளிஞ்சிட்டேன், அவனும் வந்து அந்த கதவு கிட்ட நின்னுக்கிட்டான், என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல நேரா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் விசாரிக்கிறான். விசாரிச்சவன் நேரா நான் சிசிடிவிய செக் பண்ணி பாக்கணும்னு கேட்க, சரி என்ன அங்க இருக்கவனு ஒத்துக்கிறான். எல்லா ஃபுட்டேஜையும் பாத்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு ஃபுட்டேஜ் கரெக்டா இவ போய் அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா இல்லைங்களா, அங்க ஏதோ திங்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே சைட்ல திரும்பி அவளை அப்படியே பாக்குறான். நல்லா தெரியுது இவன் அவளுக்காக தான் அங்க வந்து நின்னு திங்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அவளை குறுகுறுன்னு பாக்குறான்ட்டு நல்லா தெரிஞ்சு போயிடுது. அவன் இவளை ஃபாலோ பண்றான்ட்டு. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எப்படி கதவுக்கு பின்னாடி நின்னு அவளை பாத்தியோ அதே மாதிரி யதார்த்தமா அவன் அந்த கதவுல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்துருக்கலாம், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துடுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு போட்டோ எடுத்துக்கிறா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து. மறுநாள் நைட்டு ஹீரோ வீட்டுக்கு ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்ல. டக்குன்னு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு, இல்லம்மா ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதுவும் இல்லாம ஒரு பார்ட்டி, அதுக்கு நான் வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவன் பாக்குறானா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ல போயிட்டு இவளோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த சைடு பாக்குறா. அந்த சைடு பார்த்தா அந்த வீட்டுல யாரும் நிக்கிற மாதிரி தெரியல. சோ நம்ம தான் ஒரு இமேஜினேஷன்ல இப்படி சுத்திட்டு திடீரும் போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டு அவ பாட்டுல வேலையை பார்க்க, திடீர்னு பார்த்தா டக்கு டக்குன்னு யாரோ கதவு தட்டுறாங்க. பயங்கர சஸ்பென்ஸா இருக்கும், யாருமே இல்ல, நம்மள யாரு வந்து இந்த டைம்ல நம்ம கிட்ட என்ன பேச போறாங்க அப்படின்ற பயத்திலே போய் கதவு திறக்கிறா. அங்க பார்த்தா ஒரு பாட்டிமா தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்பாடான்னு அப்பதான் அவளுக்கு உயிரே வருது. அவங்க ரொமானியன் லாங்குவேஜ்ல எதோ பேசிட்டு இருக்காங்க, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்றா. அந்த பாட்டிமா ஒண்ணும் கேட்கல, அவங்களோட செல்ல பூனைய காணுமா அதான் தேடிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு அவ ஹெல்ப் பண்ண, நான் அது மாதிரி எந்த ஒரு பூனையும் பாக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நீ ஃப்ரீயா தானே இருக்க, எங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரு கேட்க, டக்குன்னு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறா. ஹீரோயின் வீட்டுக்கு முதல் முதல்ல வந்ததுனால சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி அவ வைக்கிறா, வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரியோட கதவை யாரோ தட்ட, யாரும் இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், சும்மா அப்பப்ப வந்து தொல்லை பண்ணுவான், இப்ப நான் அவனை பிரேக்அப் பண்ணிட்டேன், அவனே தட்டிட்டு அவனே போயிருவான், மீறி ஏதாவது சண்டை கிண்ட போட்டானா அவன் கொடுத்த கண்ணு இந்த ட்ரால இருக்கு, அதை எடுத்து அவனை சுற்றுவேன், அவனுக்கு நல்லா தெரியும், அதனால ரொம்ப எல்லாம் தொல்லை கொடுக்க மாட்டான், கொஞ்ச நேரம் கதவை தட்டிட்டு போயிருவான், சோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி இவகிட்ட பர்மிஷன் கேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ சிரிச்சிட்டு விட்டுடுவா. எனக்கு தூக்கம்
கோபம் வருதுன்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர, ஆனா அவளுக்குள்ள ஒரு தைரியம் வருங்க. ஏன்னா முதல் முறையா அவளோட விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருப்பா, அதே மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணும் அவளோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிருப்பா. ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசு விட்டு பேசுனதுனால ஒரு ரிலீஃப்ல இருப்பா, ஒரு தைரியத்திலயும் இருப்பா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவன் பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி இவ அதே மாதிரி ஜன்னல் கிட்ட போய் நிக்க, அதே மாதிரியா ஆப்போசிட்ல இருந்து அவன் பாத்துட்டு இருக்கான். நம்மளதான் பாக்குறானான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ கையை தூக்கி டாட்டா சொல்ற மாதிரி கையாட்டிட்டு இருக்கா. அதே மாதிரி அவனும் அந்த சைடு திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல கைய தூக்கி கைய காட்டுவான் பாருங்க. ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, அவன் நம்மளதான் பாக்குறான், இத்தனை நாளா நம்மளதான் பாத்துட்டு இருந்தான் அப்படின்ட்டு திடுதிருதுன்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவா பாருங்க. ஹீரோ வந்தது நடந்த விஷயத்த மொத்தத்தையும் சொல்றான். ஹீரோவுக்கு கோவம் வந்துருது, எவ்வளவு தைரியம், என் பொண்டாட்டிய பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் நின்னு சும்மா இல்லாம எப்படா என் பொண்டாட்டிய பாப்ப அப்படி இப்படின்ட்டு இங்க இருந்து கத்தி கத்தி கையெல்லாம் காமிச்சு பாக்குறான். அந்த சைடு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதோட விடாம போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறாங்க. இங்க பாருங்க, ஆப்போசிட்ல இருந்து என்ன நேரமும் ஒருத்த எங்க பிளாட்டே பாத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவ எங்க போறாலும் அந்த இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவ தியேட்டருக்கு போயிருக்கா, அங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்கான். இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் போனோம், அங்கேயும் என் ஒய்ஃப ஃபாலோ பண்ணிருக்கான். இந்த போட்டோல வேணா பாருங்க, நம்ம மொபைல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவனும் ஆப்போசிட் வீட்டுல இருக்கவனும் ஒருத்தனே வா அப்படின்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரி வாங்க என்னவா இருந்தாலும் நேரா போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையாண்டான மட்டும் கூட்டிட்டு ஆப்போசிட் வீட்டுக்கு போறாங்க. ஆப்போசிட் வீட்டுக்கு போலீஸும் ஹஸ்பண்டும் போனதுனால இவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. இப்ப வருவாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்துல இருந்துட்டு இருப்பா. ஹஸ்பண்ட் வந்தோடனே அந்த ஃபாலோவர் தான் ஆப்போசிட் வீட்டுல இருக்கான் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால அந்த ஃபாலோவர் வந்து எதிர் வீட்டுல இருக்கவரு உன்ன ஃபாலோ பண்றாரு ஊர்ஜிதமா சொல்றதுக்கு எந்த ஒரு சாட்சியும் கிடையாது, அதனால இதை ஒரு கேஸா எடுத்துக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. நானும் இதை ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் யதார்த்தமா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருக்கலாம், நீ வந்து இதை வந்து தப்பா எடுத்துக்காத, ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றான். என்னடா இவன் நம்பவே மாட்டேங்கிறானே அப்படின்னு ஹீரோயினுக்கு பெரிய வருத்தம். ஹஸ்பண்ட கொஞ்சம் கத்தி விட்டுறா, ஏங்க ஒரு பொண்ணுக்கு நல்லா தெரியும் ஒருத்தன் பாக்குறானா இல்லையான்னு, சொல்றதே நம்ப மாட்டீங்க, சரி மத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாதுங்கிற ரீசன்னால தான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களே நம்பலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அவ பாட்டுல அவ வேலையை பாக்குறா. மறுநாள் அவ ஷாப்பிங் போலாம் அப்படின்ட்டு வெளியில கிளம்பி போறா. அந்த சமயத்துல ஆப்போசிட் வீட்டுக்கார இவன் முன்னாடி நடந்து போறான். இவன் தான் ஃபாலோவரா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவன் பின்னாடியை ஃபாலோ பண்ணி இவன் பின்னாடி போறான். ஏன்னா இவ ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்திருப்பா இல்லையா, அந்த போட்டோவும் ஆப்போசிட் வீட்டுக்காரன் போட்டோவும் ஒண்ணுன்ற மாதிரி இவளுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா. சோ இவன் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அவன் ஒரு கிளப்ல போயிட்டு கிளீனிங் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கான், அதாவது இந்த மாப் எல்லாம் எடுத்து துடைக்கிற வேலை அது மாதிரி. அவன் தானா எப்ப திரும்புவான்ற மாதிரி இவ குறுகுறுன்னு பாக்க, டக்குன்னு அந்த ஃபாலோவர் ஒரு லுக்கு விடுவான் பாருங்க, டெரரா இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருவோம், டக்குன்னு இவ ஒளிஞ்சுக்கலான்ட்டு பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல யாரோ இவ்வளவு பிடிச்சி இழுக்க அப்படியே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பார்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு இங்கதான் கிளப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நாளா இங்க டான்சிங் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்றது நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றா. இங்க பாரு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எதிர்த்த வீட்டுக்காரன்னு நானும் பாத்திருக்கேன், அவன் மாடியில நிக்கிறது எல்லாமே, அவன் சும்மா நிப்பா, நான் இத்தனை வருஷமா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல, நான் உயிரோட இருக்கேன் இல்லையா, நீ எதுக்கு ரொம்ப பயப்படுற, யதார்த்தமா கூட பாத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவளும் சொல்ல, பொண்ணுங்கன்னா நாலு பேர் பாக்கதான் செய்வாங்க, அதுவும் இல்லாம நீ ஊருக்கு புதுசு, பொண்ணு அவன் யதார்த்தமா கூட பாத்திருக்கலாம், இவளை அவ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறா. வீட்டுக்கு வந்தவ அவ பாட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நெய்பர் பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவ ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் வருது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பெருசா ஏதோ ஒரு பொருள் உடையிற சத்தம் கேக்குது, என்னாச்சு நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை போய் பட்டு பட்டுன்னு தட்ட, பிளாட்ல இருக்க மொத்த பேரும் வந்துடுறாங்க. இல்ல உள்ள இருந்து எனக்கு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, அதுவும் அந்த பொண்ணோட குரல் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, வேற வழியே இல்லாம ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை ஸ்பார்க்கி போட்டு திறந்துடுறாங்க. ஸ்பார்க்கி போட்டு திறந்து உள்ள போனவங்க மொத்த வீட்டையும் செக் பண்ணாம பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பூனை இருக்கு இல்லையா, அந்த பாட்டியோட பூனை காண போச்சுன்னு சொன்னாங்களே, அது ஒரு நைட் லேம்ப தள்ளி விட்டு உடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம அந்த பூனைய பார்த்தோன்னா பாட்டி சொல்றாங்க, இது எப்பயுமே உடைக்கிறதா இதோட வேலை, அப்பப்ப இது கத்தும், இது கத்துறதுதான் உனக்கு சத்தம் கேட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு உடனே கதவு பூட்டிட்டு எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு எப்பயும் வர டைமுக்கு வீட்டுக்கு வரவே இல்ல, அன்னைக்கு ஃபுல்லா நைட் ஃபுல்லா அவளை காணோம். இதை நோட் பண்ண ஹீரோயின் அமைதியாவே இருந்துடுறா. மறுநாள் பார்த்தா யாரோ ஒருத்த ஹீரோயின் கதவை தட்டிட்டு இருக்கான், யாருன்னு இவளுக்கு தெரியல. நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னு, நான் பக்கத்து வீட்டுக்காரியோட லவர்னு அவன் சொல்ல, அப்படியா உங்களோட பாய் ஃப்ரெண்டா நீங்க, நானும் பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன், நிறைய நான் பேசியிருக்கேன் இந்த பொண்ணு கிட்ட, பட் அவளோட நம்பர் என்கிட்ட இல்ல, அவளோட நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் கிட்ட கேட்க, அவன் உடனே அவளோட நம்பரை கொடுக்கறான். பக்கத்து வீட்டு பொண்ணோட நம்பருக்கு கால் பண்ணா நம்பர் ரிங் ஆகுது, பட் வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருதுங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஆப்போசிட்
பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் குறுக்குறுன்னு பாக்குற மாதிரியே இருக்கு. அவனால ஏதாவது பிரச்சனை எனக்காகோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரிக்கோ வந்திருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவனை போய் யாரு என்னன்னு செக் பண்ணுங்க. எங்க ஹஸ்பண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கொடுக்கல. சோ நீங்க அவன் கதவை தட்டி அவனை வெளியில வர வைங்க, அவனை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அவனும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. அங்க அவன் கதவை தட்டுறான், இவன் ஒளிஞ்சிருந்து யார் வெளில வரா அப்படின்றத பாக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் யாருமே வெளியில வரல. ரொம்ப நேரம் இவன் கதவை தட்டினவ ஃபெட்அப் ஆகி பயங்கரமா கத்திட்டு வந்துடுறான். யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க, ஆனா யாரும் கதவு திறக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு, நான் அதை பாக்க போனோம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, அவன் கிளம்பி போனோன்னு இவ போய் கதவு தட்டுறா. கதவு தட்டினோன்ன கதவு திறக்கப்படுது. இந்த தடவை உள்ள பார்த்தா ஒரு வயசான பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. நம்ம டெய்லி ஜன்னல்ல இருந்து பாக்குற ஆளு இந்த ஆளு கிடையாதே, ஒருவேளை இந்த ஆள் தான் நின்றுப்பாரோ. நம்ம ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி வயசானவங்க கூட ஜன்னல் வழியா வெளியில பாத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு இவ கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு அவ பாட்டுல ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே போலான்ட்டு வர்றா. அந்த சமயத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட், மேல வில்லன் வந்துட்டு இருக்கான். அதான் அந்த ஃபாலோவர் இருக்கா இல்லைங்களா ஆப்போசிட் வீட்டுக்காரன். அப்படியே இவளால ஒண்ணுமே பண்ண முடியல, எதுவும் பேசாம அப்படியே இறங்கி போயிடுறா. அவனும் பாக்குறான், இவளும் பாத்துறா, அவன் பாட்டுல போயிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபாலோவர் ஆப்போசிட் வீட்டுக்காரன் இருக்கா இல்லைங்களா, ஒரு போலீஸ கூட்டிட்டு வந்துடுறான். ஆல்ரெடி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அதே போலீஸ். கதவு திறந்த ஹஸ்பண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஒண்ணும் இல்லங்க, நீங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க, நீங்களும் நானும் போய் விசாரிச்சோம். விசாரிச்சு பார்த்ததுல அந்த ஃபாலோவர் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு ஒரு டவுட், அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். இவர் யதார்த்தமா தான் அந்த சூப்பர் மார்க்கெட் போயிருக்காரு, இவர் எந்த ஃபாலோவும் பண்ணல அப்படின்றத அன்னைக்கே ஊர்ஜிதப்படுத்திட்டோம். உங்க ஒய்ஃப் சும்மா இல்லாம அடுத்த வீட்டுக்காரரை ஃபாலோ பண்ணிட்டு வேலை வரைக்கும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேற ஒரு பையனை விட்டு இவங்க பிளாட்ல போயிட்டு கதவை தட்டி கண்ணா பின்னான்னு கத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆப்போசிட் வீட்டுக்காரர் கை காட்டுறாருன்னு அன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஆனா அது உண்மை கிடையாது, உங்க ஒய்ஃப் முதல்ல கை காட்டினதுனாலதான் இவரு கை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல, தப்பானவரா இருந்தா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ நான் பெருசா எடுத்துட்டு போக விரும்பல, நீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆக விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோவும் வேற வழியே இல்லாம காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அங்க போனவங்க எல்லாரும் பேசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் இவ புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா இவ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பாஷையும் கொஞ்சம் கத்துருக்கா. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த சீரியல் கில்லர் ஒரு நாலஞ்சு கொலைய பண்ணிருக்கான் இல்லீங்களா, அவன் வந்து அந்த பிளம்பர் தான், ஏன்னா அந்த பிளம்பர் வீட்டுலதான் பைனலா எல்லாத்தோட எவிடன்ஸும் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவனையும் அரெஸ்ட் பண்ணி அவன் தான் சீரியல் கில்லர்னு முடிவும் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்து அங்க இருக்கவங்க நக்கலா கிண்டலா ரொம்ப ராக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆப்போசிட் வீட்டுக்கார அவன ரொம்ப குறுகுறுன்னு பாக்குறானாமே அப்படின்னு. இந்த விஷயத்த நம்ம புருஷன்கிட்ட சொன்னா புருஷன் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரா, நீ வேணா உன் பார்ட்டியும் வேணான்னு அந்த இடத்துல இருந்து கடகட கடன் கிளம்பி வந்தவ வீட்டை விட்டு ஊரை விட்டே கிளம்பலான்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறா. இவ ஹஸ்பண்ட விட்டு தனியா ட்ரெயின் ஏறி தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்தா ஆப்போசிட்ல எதிர் வீட்டுக்காரன் உட்கார்ந்துருக்காங்க. இவளுக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க, ட்ரெயின் வேற தனியா இருக்கு, யாரும் கிடையாது, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அடுத்த ஸ்டேஷன்ல நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணவ அடுத்த ஸ்டேஷன்ல பார்த்தா ட்ரெயின் நிக்கல, ஏன்னா ட்ரெயின்ல ஏதோ ஃபால்ட் ஆமா, அப்படியே நடுவழியில ஏதோ ஒரு இடத்துல நின்னுடுது. இவனும் அவளை பார்க்க அந்த டெரரும் இவளை பார்த்துட்டு இருக்கான். இவளோட மனசுல இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, எதுக்காக எப்ப பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருக்க, அதே தானே ஏன் ஃபாலோ பண்ற அப்படின்னு கேட்கணும். இந்த விஷயத்தான் கேட்டு அவ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிருப்பா. சோ அதுக்கான சந்தர்ப்பமும் வந்திருக்கும். ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவன் கிட்ட தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஏன் என்ன சும்மா ஃபாலோ பண்ற, ஏன் என்ன சும்மா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவனும் பயங்கர நக்கலா, இல்லங்க எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, எனக்கு பேச்சு துணைக்க ஆள் இல்ல, எனி டைம் நான் ஜன்னல் வழியா வெளியில வேடிக்கை பாப்பேன். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என்ன பார்த்து கைய காட்டினாங்க, கைய காட்டணும்னு நானும் திரும்ப கைய காட்டினேன், அது நீங்க தான் இல்லையா, அந்த அழகான பொண்ணை கொஞ்ச நாள் ரசிக்கலான்னு ரசிச்சிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அந்த கம்ப்ளைண்டையும் நான் சரி கட்டிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வந்து ஆள் வச்சு அசிங்க அசிங்கமா பேசிருக்கீங்க, சோ இதெல்லாம் என்னால பொறுக்க முடியுமா, தப்பு இல்லையா அப்படின்னு அவன் டெரரா கேட்க, அந்த சமயத்துல ட்ரெயினோட ஃபால்ட்டும் சரியாயிடுது, ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான ஸ்டேஷன்ல வந்து நின்னோன்னு இறங்கி தப தப தபன்னு விட்டா போதும்னு ஓடிடுற ஹீரோயின். இதுக்கு மேல புருஷனை நம்பி இந்த இடத்துல இருக்க முடியாது, அவன் நம்மள ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறான், எல்லார்கிட்டயும் நம்ம விஷயத்த சொல்லி நம்மள அவமானப்படுத்துறான், இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம், நம்ம ஊரை பக்கம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிடுறா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பக்கத்து பிளாட்ல பயங்கர சத்தம் கேக்குது. என்னடா அது, அந்த பொண்ணையும் ரொம்ப நாளா காணோம், வீட்டுல இருந்து சத்தம் மட்டும் அடிக்கடி வந்துட்டு இருக்கே, நம்ம என்னன்னு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சும்மா கதவை தொடுவாங்க, அது தானாவே திறக்குது. உள்ள போய் பார்த்தவ பயங்கர ஷாக், அந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டு பொண்ணோட தலையே இல்ல, இறந்து ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் போல இருக்கு, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஷாக்லயே அவன் நின்னுட்டு இருப்பான், திடீர்னு யாரோ ஒரு பெரிய கவர் எடுத்து அவளோட தலையில போட்டு அவ மூச்சை நிறுத்த பாப்பாங்க, அவளை ஆல்மோஸ்ட் கொல்ல ட்ரை பண்ணிட்டு
இருப்பாங்க. யாருன்னு இவ ட்ரை பண்ணி பார்த்தா ஆப்போசிட் வீட்டுக்காரர். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இவன் தான் அந்த சீரியல் கில்லரும். அவன் பொண்ணுங்களை எல்லாம் நோட்டமிட்டு ஃபாலோ பண்ணி எல்லாரையும் கொல்றதே இவனோட வேலை. அதை அவன் சொல்லிக்கிட்டு இவளை கொலை பண்ண ட்ரை பண்றான். இன்னொரு சீரியல் கில்லரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டாங்க இல்லையா. அதை வேற யாரும் கிடையாதுங்க, அந்த கொலைய நேர்ல பார்த்த ஒரு பிளம்பர் அவனோட வீட்டுல கொலை பண்ண பொண்ணுங்களோட துணி ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டிருக்கான். இவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் ஹீரோயின் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம் வந்திருக்கும், ஏதோ ஒரு பொருள் உடஞ்சிருக்கும் இல்லையா. அவ கூட கதவை திறந்து உள்ள போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாத்திருப்பா இல்லையா. அன்னைக்கே அந்த கொலை நடந்திருக்குங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த திருடன் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். அந்த சீரியல் கில்லர் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். யாரும் அதை சரியா நோட் பண்ணாம வெளியில போயிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் வந்து புதுசா ஒரு சத்தத்தை அவன் கொடுத்தானா, ஹீரோயினை இங்க வரவழைக்க. இவ கதையும் இங்கே முடிக்கிறதுக்கு தான். ஹீரோயினை ஆல்மோஸ்ட் பெட்ல தள்ளி அவளோட கழுத்தை கட் பண்ண போறான் வில்ல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஒய்ஃப் வேற கோச்சிட்டு வந்துட்டா இல்லையா, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா ஏது பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு. அவ வீட்டுல இல்லாததுனால அவளோட நம்பருக்கு கால் அடிச்சு அது பக்கத்து வீட்டுல ரிங் ஆகுது. அதே சமயத்துல ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்றா, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்து ஹீரோட காதலையும் விழுந்துரும். கத்தாதான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப கத்துற அப்படின்ட்டு அந்த சீரியல் கில்லர் அவளோட கழுத்துலயே ஒரு வெட்டு வெட்டிடுறான். அவ என்ன பண்றா, தவழ்ந்து தவழ்ந்து அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு ரைபிள் இருக்கும்னு ஒரு தடவை ஒரு கபோர்ட்ல இருக்கும்னு சொல்லிருப்பா இல்லையா, சோ அந்த துப்பாக்கி எடுத்து இவனை சுடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு நவுந்து நவுந்து போறா. பட் அவளால முடியல, அதே இடத்துல இறந்து போயிடுறான். அந்த சீரியல் கில்லரும் அவ என்ன பொசிஷன்ல படுத்திருக்காளோ அதே மாதிரி அவ பக்கத்துல படுத்துக்கிட்டு அவளையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு ட்ரை பண்றான். அவன் வெளியில வந்தோன்னு அதே சமயத்துல ஹீரோவும் வெளியில வராரு. நீ ஆப்போசிட் வீட்டுக்காரனாச்சே, நீ என்ன பக்கத்து வீட்டுல பண்ற அப்படிங்கிற மாதிரி டவுட்டா பாக்க, ஹீரோவும் பயங்கர கோவத்தோட அந்த சீரியல் கில்லர் கிட்ட நெருங்க, சீரியல் கில்லரும் இவனை ஒரு வழி பண்ணலான்ட்டு அவனும் வெளியில அப்படியே திரும்ப தேசக்கெண்டு புல்லட்டு சும்மா புயல் வேகத்துல வந்து சீரியல் கில்லரோட உடம்ப துடைக்கும் பாருங்க. அதே இடத்துல துடி துடிச்சு அப்படியே சாகுறான். யாரு என்னன்னு ஹீரோ மெதுவா பொறுமையா பார்த்தா தன்னோட ஒய்ஃப் கழுத்தறுப்பட்ட நிலைமையில அப்படியே இவனை பாக்குறா. அதோட இந்த படம் முடியுதுங்க. எப்பவுமே ஒரு பொண்ணு அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு அவளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு தெரிஞ்சு போயிடும். ஒரு வழியா சீரியல் கில்லரோட சீரியல் கொலைகளும் இதோட நிறுத்தப்படுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி. I'm Meenu. Thank you for watching.